Hey, <laughs> ம்சம்பாத்தான் தயணம் ட்டபூர்ணம சேட்டச்மாஜமாலோம்தம் சத்தீவராஹம் எதிவருமம் தேசிகம் வேதாந்தமணமுனீந்திருத்தபோதம் தயசரசீரிராஜம் ஸ்யந்தந்தந்தூரிபரிசிரம்தம்ீரங்கலக்மணமும் சரணம் பிரபே श्रीमद श्रीवराहमशिम श्रीमते रंग श्रीमते देशिगाजनम श्रीमद वेदातराशिगाजनम श्रीमते निगमशिगा जनम्रीमते भगवदे बाश्यहायमशिगजनम श्रीमदुभूषण देशिगाजनम श्रीरंगनायक नम श्रीरंगनाथपरब्रमण नम श्रीरंगनाथ दिव्यमिपातका

சுகிருதத்தாலே சுவாமி தேசியனுடைய அற்புத கிரந்தமான ஸ்ரீ பாதுகா சகசிரத்தை பிரிவாலோட வியாக்கியானங்கள் தழுவி யதாசக்தி நம்ம விஷயார்த்தங்கள் பார்த்துட்டுருக்கோம் அதில் மரதக பந்ததி பர்ஜந்தம் நமக்கு உபன்யாசம் பூர்த்தியாயிருக்கு அது பாதுகியனுடைய பரிபூர்ண அனுகிரகம் ததனந்தரம் இந்திரநீல பத்ததி இருபதாவது பத்ததி அவதாரம் பண்ற சுவாமி தேசியர் பச்சை நிறத்தை பற்றி சொன்னவர் அடுத்தது நீல நிறத்தை பற்றி வர்ணிக்கிறார் பாதுகையினுடைய அந்த திருமேனியிலே நீல நிற கற்களானது இந்திரநீல கற்களானது பதிக்கப்பட்டிருக்கு அந்த கற்கள் செய்யும் ஜாலங்கள் அந்த கற்களிலிருந்து வீசுகின்ற காந்தியானது எப்படி எப்படிலாம் நம்ம அனுபவிக்கலாம் என்பதை சுவாமி அற்புதமாக சாதிக்கிறார் இந்த விஷய அர்த்தங்களை ஸ்லோகங்களை செவித்து அர்த்தங்களை பார்க்கும்போது தான் மனசில் லயிக்கிறது அதனாலே ஹரி நா ஹரி நீ இலைசிரியத் நவதி எண்பத்தி ஓராவது ஸ்லோகம் முதல் ஸ்லோகம் இந்த பதவதியிலே இந்திரநீழத்தை பற்றி வர்ணிக்கிறார் சுவாமி தேசிகன் பாதையன் மேலே இழைக்கப்பட்டிருக்கு இந்திரநிலம் அது அற்புதமான காந்தியை இந்திரனர் கற்கள் போன்ற பெருமாளும் இருக்கார்னு சொல்கிறா அந்த பாதுகையின் பெயர்லே எப்பொழுதும் அந்த கற்கள் நிறைந்த பாதுகையின் பெயர்லே எப்பொழுதுமே பெருமாள் அதிலேயே இருக்கார் அதனாலே என்னென்னா இந்த ரத்தனங்களுக்கு பாதுகைகளுக்கு எப்பொழுதுமே பெருமாள் வந்து ஒரு ஆபரணமாக இருக்கார் ஏற்கனவே பூர்வ பந்ததிகளில் சில இனிமேல் விஷயம் சாதிச்சிருக்கார் சுவாமி தேசிகன் இந்த பாதுகைக்கு பெருமாளே ஒரு அலங்காரம் அப்படின்னு சாய்ச்சிருக்க அதே விஷயத்தை இங்கே சாய்க்கிற அலங்காரமாக இருக்குது பாதுகைகளுக்கு பெருமாள் ஒரு அலங்காரமாக இருக்கான்னு சாய்க்கிறேன் விஷயம் என்னென்னா அயத்னலபிய நிர்வாணம் ஆசிரிய மணி பாதுகாம்னு சொல்லும்போது அயத்னலபிய அந்த சப்தத்துக்கு ரொம்ப சமப்படாமல் ரொம்ப கஷ்டப்படாமல் ரொம்ப பிரயாசப்படாமல் பிரயத்னம் இல்லாமல் அடையக்கூடியதான வஸ்து எதுன்னு கேட்டால் இந்த கற்களாலே வரக்கூடிய காந்தியிலேருந்து ஏற்பட்ட அந்த அனுபவத்தினாலே மோட்சம் சுலபமாக கிடைக்கும்னு சாய்க்கிறார் சுவாமி தேசிகன் ஏன்னா அந்த சக்தியானது அந்த பாதுகாதேவிக்கு இருக்குது அவர்கள் திருமேனிலேருந்து ஒரு காந்திக்கும் அந்த சக்தி இருக்குன்ற மாதிரி உள்ளர்த்தத்தோட சுவாமி தேசிகன் சாய்க்கிறார் இப்படிப்பட்ட பாதுகைகளை ஒருவன் நமஸ்கரித்தானோ சக பிரயாசம் வினா பகு பிரயாசம் வினா பிரயாசமில்லாமல் அவனுக்கு மோட்சம் பிராப்தமாகும் அப்படின்ட்டு பாதியினுடைய பெருமையை ரொம்ப பறக்க பேசுகிற சுவாமி தேசிகன் ஆழ்வாராதிகளும் பெருமாளை பற்றி அநேக பாசுரங்கள் அருள் செஞ்சிருக்கா அவளுடைய திருவடி ஆசிரியக்கும் நமக்கும் சரணாகதி பண்ணும் நமக்கும் ஆச்சாரோட திருவடியை சரணாதிபண்ணும் நமக்கும் பிரயாசம் இல்லாமல் மோட்சம் கிடைக்கும் நம்ம என்ன பிரயாசப்படுறோம் சரணாகதி பண்ணிக்கிறோம் அதுக்கப்புறம் என்ன பண்ணுறோம் அளவு பெருமாள் திருவாரானோம் எப்பப்போ அவகாசம் கிடையாது அப்போ ஆச்சாரில் போய் சேவைச்சிட்டு வரோம் அவ்வளோதான் மோட்சத்துக்கு என்ன பண்ணும் அந்த ஒரே ஒரு பிரபத்தி அவ்வளோதான் அப்போது அந்த நம்மாழ்வா சாதித்தபடி ஆரணக்கண்ணின் பாதமே சரணாக தந்தொழிந்தாய் உனக்கோரு கைமாறு நான் ஒன்றிலேன்னு எனது ஆவியும் உனதேன்னு சாதிச்சேன் திருவாய்மல்லைய சுவாமி நம்மாழ்வார் இந்த கைமாறதால என்ன பண்ண முடியும் ஒரு பிரயாசம் இல்லையே கைய கோப்பினோன்னு நின்று ஆச்சாரியர் இருந்து பெருமாள் இடத்துல அது கிஞ்சித் வியாஜத்துக்கோசரம் நமக்கெல்லாம் கஷ்டப்படாத மோட்சம் கொடுக்குறார் இந்த பாதுகாதேவி பெருமாள் கொடுத்தா என்ன மோட்சம் பாதுகாதேவி கொடுத்தா ரெண்டும் இன்னும் தான் ரெண்டும் ஒரே சாம்ராஜ்யந்தான் இல்லையா அதுதான் இந்த ஸ்லோகத்தை சாய்ச்சர் ஹரிணா ஹரிநிலே பெரிய சதா நலக்க நிர்வாணம் ஆசையே மணிப்பாது கா அப்படின்னு சாய்க்கிறார் அப்புறம் இந்த நீல நீரமானது எதைக்க எதை எப்படி இருக்குன்னா இந்த வேதத்தை வந்து ஸ்திரீயா உருகப்படுத்திருக்கார் இந்த வேதமான பெண்ணுக்கு அவள் சிரசே இருக்கக்கூடியதான அந்த கேசம் அது நரைச்சு போகாம இருக்கிறதுக்கு இந்த இந்திரனித காந்தியானது ஒரு இந்த மருந்து மாதிரி தைலம் மாதிரி மை பூசினது போல இருக்கு அப்படின்னு காட்டுற வேஷஜம் பவந்தி அவள் நரைக்காம இருக்கிறது இப்போதான் சிக்கைக்கு நிறையா பேர் ஸ்திரீகள் எல்லாமே நான் வந்து சாயம் பூசிக்கிறா இல்லையா தை போடுறதுன்னு ஒன்று இருக்காளே அப்படி இந்த நீல ரத்தனம்முடைய காந்தியானதே வேதமாகிய ஸ்திரீக்கு அவள் சிறசிலே இருக்கக்கூடியதான கேசத்துக்கு அந்த கேசம் நரைக்காமல் இருக்கிறதுக்கு இது வந்து ஒரு டை போட்டது போல இருக்கு அவிரிச்சாயம் அப்படின்னு பேர் இருக்கு ஆனோட எதிர்க்கார் அந்த இடத்துல அவிரிச்சாயம்னு பேர் அதை மாதிரி உபனிஷத்தோட கருத்துக்கள் ஆழ்வாடு திவ்யுசுக்தி அதை ஸ்திரமா வாழுக்கு ஒருவித குறைவும் வராது என்று தாத்பர்யார்த்தமா ஆச்சாரியர் இங்கு சாட்சிருக்கார் நமக்கு இது ரெண்டாவது ஸ்லோகத்திலே அடுத்தது அழகயிரிவபிம்பதைநாம் நீலைமயூகை கமலாலியபாதரக்ஷே கருணோஹத்வனீ சைவல பிரபோகான் அதாவது சைவலா அப்படின்னா பாசின்னு அர்த்தம் பாசி கொத்து வேலம் பாசி அப்படின்னு வியாக்கியானம் பண்ணியிருக்கா பெரியவா இந்த வேதமாகிய பெண்களினுடைய சிரசையில் இருக்கக்கூடியதான கேசங்கள் அது வந்து பார்த்தாக்கா இந்திர நிலத்தாலே பிரதிபலிக்கிறது அது எப்படின்னா பெருமாள் வந்து சமுத்திரம் தயாசாகரம்னு சொல்கிறோம் அந்த தயாசாகரத்துக்கு ஒரு வேலம் பாசி போலே இந்திரநிலக்கற்களுடையதான காந்திகள் இருக்குது அப்படி அது திருவடியை சுற்றி அந்த காந்தி இருக்குது பெருமாள் சமுத்திரம் சமுத்திரத்துக்கு கீழே பெருமாள் திருவடி அதற்கு கீழே பாதுகைய கற்கள் ஒரு வேலம் பாசி என்ன பண்ணணும்னா ஜலத்தை சுத்தி பண்ணும் அதே மாதிரி கேத்தான் கொட்டைன்னு ஒரு வஸ்து இருக்குது அது கணத்தில் போட்டுவிட்டாக்கா கணத்தில் இருக்கிற தோஷத்தை அது அதே போல இந்த பெருமாளாகிய சமுத்திரத்திற்கு ஒரு பாசி அணை போலே அந்த ஜலத்தோட கலக்கத்தை போக்குவதற்கு கலக்கமே இல்லாமல் பண்ணுவதற்கு இந்திரில கற்கள் பார்த்தா அப்படி தெரியறது அப்படின்னு சுவாமி இந்த ஸ்லோகத்தில் வந்து அற்புதமாக சாய்க்கிறார் அடுத்தது இந்த நீலக்கற்கள் என்ன பண்ணுறது அப்படின்னு பார்த்தாக்கா இந்த நீலக்கற்களுடைய காந்தியை காட்டிலும் திருவரங்கனுடைய காந்தியானது கம்மியாக இருக்குன்னு சாக்கி அதாவது நீலகற்கள் காந்தி ரொம்ப போக்கியமாக இருக்கு அற்புதமாக இருக்குன்னு காட்டார் நீல பத்ததி நாம் அதரி குருஷே ரங்கபானே அமிதா அந்த காந்தியானது பெருமாடைய காந்தியே கொஞ்சம் கிரேடு கம்மி பண்ற இழப்பமாக்கிடுற அப்படியானது இந்த இந்து காந்தி இருக்குன்னு சொல்லிட்டு ஆச்சாரியர் வந்து அற்புதமாக சாதிக்கிறேன் அடுத்தது என்னன்னா ரொம்ப அற்புதமான விஷயம் இந்த நீலக்காந்தியானது இந்த கக்கலுடைய காந்தி திருவரங்கத்தை சுற்றி காவேரியும் கொள்ளும் இருக்குது இது வந்து காவேரியிலே படுவதனாலே சிகப்பாக இருக்கிறதான காவேரி கலங்கின ஜலமானது கருப்பு நிறத்திலே தெரியறது எது திருவரங்கன் திருவிடையை ஆசிரியத்துக்கின்ற பாதகையினுடைய திருமேனிலை இழக்கப்பட்டதான இந்திரநில கற்களுடைய அந்த கருப்பானது காவேரியில பட்டு காவேரி தீர்த்தத்தை கருப்பாக்கி எடுத்தோன்னு சாய்க்கிறார் சுவாமி இது எப்படி இருக்குன்னு பார்த்தா ஸ்ரீரங்கத்தில் எழுந்திருப்பதான ஸ்ரீரங்கநாதன் வெண்ணை உண்ட வாயன் கிருஷ்ணாவதாரம் பண்ண பெருமாள் அவரிடத்துல யமுனா நதி தானாகவே வந்து ஆசிரியத்து போல இருக்கு அப்படின்னு சாய்கிறார் ஏன்னா யமுனோட ஜலம் வந்து கருப்பு கலந்த இருக்கும்னு சொல்ற இல்லையா அது யமுனையே வந்து திருவரங்கன் திருப்படி நோக்கி வந்து இந்த பெருமாளை நாம் ஆச்சிரிக்க வேண்டும் என்று எண்ணுவது போலே இந்த இந்திர கற்கள் ப்ளூ டைமண்ட் ப்ளூ ஜாக்கர்லாம் இன்ஸ்டில் சொல்றாளே அதனுடைய காந்தியானது கங்கை தீர்த்தமான இந்த காவேரி தீர்த்தமான செழுநீரில் பட்டு அது கருப்பு நிறுவாக்கி யமுனை போல இருக்கு அப்படின்னு அற்புதமாக சாக்கிறார் வசுதேவ சுதரங்கு தேகே யமுனே வயதா சமீபம் சமீபம் ரங்கநாருடைய சமீபத்தில் வந்தாள் ஸ்வயம் அவளே வந்தாள் யார் வந்தாள்னா யமுன் யமுனா தேவி வந்தது போலே யமுனாகிய நதி இங்கு வந்தது போலே இருக்கு அப்படின்ட்டு உருக படித்து சுவாமி தேசிகன் என்ன ஒரு கற்பனை வளம் பாருங்க சுவாமிக்கு இல்லையா நம்மளால நினைச்சு கூட பார்க்க முடியல இந்த விஷயங்கள் எல்லாமே அப்படி அற்புதமான விஷயங்கள் தேசிகன் சாய்க்கிறேரு இல்லை அடுத்தது இன்னொரு ஸ்லோகத்தை சாய்க்கிறார் இந்திரநில கற்களுடைய அந்த ஜாலமானது கருத்து இருக்கு இல்லையா சரி அப்போ அவதீரித தேவதாந்தராணாம் அனகை மணிபாதுகே மயூ கைகி அருநீல சமுதவை அப்படின்னார் இந்த பாதுகையின் பெயரில் இருக்கக்கூடியதான இந்திரில கற்கள் அதிலே ஒளி வீசக்கூடியதான விஷயங்கள் எந்த ஜீவாத்மா பேரலே நம்மளை மாதிரி சாமானிய மக்கள் பேர்லே அது பட்டுதுன்னா அது எப்படி இருக்குன்னா கிருஷ்ணன் போல இவாழும் ஆயிடுறா கிருஷ்ணன்னா என்ன அர்த்தம் நீலமேக மேக சியாமளன்னு பெருமாளுக்கு திருநாமம் இல்லையா பெருமாளை போல கருத்த பளபளப்பான காந்தி அடைகிறார்கள் என்பது வியாக்கியானம் என்ன சுவாமி இது எப்படி வந்து சாகிறார் சுவாமி சுவாமி தேசிகன் இல்லையா அந்த எம்பெருமான் நிறத்துக்கு நமக்கு ஒரு பளபளப்பை கொடுத்து நம்ம உடம்புல வந்து எவ்வளோ வியாதிகள் இருக்குது மலமூத்திரம் இறந்ததான தேகம் உள்ள ஜீவன் மட்டும் ஓடின்னு இருக்கு நமக்கு இப்படிப்பட்ட பாதியனுடைய பரம அனுகிரகத்தாலே அவள் திருமேனியிலே இழைக்கப்பட்டதான இந்திரனில கற்களிலிருந்து வீசிக் கொண்டதான அந்த நீல ஒளியானது காந்தியானது நம்மளை போல் இருக்க பெருமாள் திருவராங்கனை சேவிக்க வர சாதாரண மக்கள் ஸ்திரீகளும் சரி புருஷாலும் சரி எம்பெருமானுக்கு உற்சவம் நடக்காதா என்று ஏங்கி வந்து இன்னைக்கு வாகனம் இன்றைக்கு கருட வாகனம் இன்றைக்கு ஹனுமந்த சேவை கல்பகூட்ச வாகனம் என்பதெல்லாம் பெருமாளை மனதிலே நிறுத்தி அந்த வாகனங்களில் சேவிக்க வேண்டும் என்று ஓடிவிடும் பக்தர்கள் மேலே இவள் பாதுகையினுடைய காந்தியானது படும்போது நம்மளைப் போல சாதாரண பக்தாலும் பெருமாளை ஒத்த கருப்பான பளபளப்பான காந்தியை அடைகிறார்கள் அப்படின்னு சாய்க்கிறார் சுவாமி தேசியம் ரொம்ப விசேஷமான விஷயம் இந்த இடத்துல அடுத்தது என்னன்னா அடுத்த விஷயம் ரொம்ப அற்புதமான விஷயம் இது அடுத்து சாயிது எல்லாமே நூத்தன விஷயங்கள்லாம் சுவாமி தேசிகன் சாய்க்கிறார் இப்படிலாம் ஒரு கவியாலே வந்து நினைக்க முடியுமா அப்படின்னா நம்மள யோஜனைக்கெல்லாம் அப்பாற்பட்டவர் சுவாமி தேசிகன் நேற்றேஷு பும்சாம் தவ பாதரக்ஷே நீலாம் சபாசா நிகிதாஞ்சனேஷு ஷியா சமம் சம்சிதரங்ககோ சக நிதிஸ்வயம் வக்தியம் உபைதி நித்யம் அப்படின்னு போட்டார் இந்த பாதுகேன் பேரில் இருக்கக்கூடியதான நீலக்கற்களுடைய காந்தி ஒரு கருப்பு மை போலே இருக்கு அப்படின்னு சாய்ச்சார் இப்பேற்பட்ட மையை யமனு ஒருவன் மாதிரி சாமானிய மக்கள் ஒரு ரங்கனுடைய பக்தன் பாதுகையினுடைய சேவகன் எவனும் சரி அந்த மையை எடுத்து கண்ணில் போட்டுட்டானாக்கா அவனுடைய எண்ணம் என்ன ரங்கப்பெருமாளை சேவிக்கணும் நாச்சியாரை சேவிக்கணும் அவரோட அனுகிரகத்தை பெற வேண்டும் நல்ல கதையை அடைய வேண்டும் என்பது தான் இப்படி யவனுருவன் இந்த மையை எடுத்து கண்ணில் வந்து தரித்துக்கிறானோ அவனுக்கு என்ன விதமான அனுகிரகம் கிடைக்கிறதுன்னு சுவாமி சாய்கிறார் அந்த ஸ்ரீரங்க விமானத்தை இருக்கும் பிரணவாகார விமானத்தை இருப்பதான பெருமாள் ஆகிற புதையல் நிதிஹி சயம் வக்தியம் உபயிதி நித்தியம் அப்படின்னு ஸ்லோகத்துடைய கடைசி வரி போட்டிருக்க தேசிகர் அந்த நிதினா பெருமாளே ஒரு நிதி தான் நிதினா தனம்னு அர்த்தம் ஸ்ரீன்னு அர்த்தம் விராட்டையும் சேர்ந்தது இப்படி மகாலட்சுமியோடு கூடியவனா கூடியவனான அந்த ஸ்ரீ ரங்கன் திருவரங்கன் எப்பொழுதும் சுயமாகவே தானாகவே இந்த பக்தாருடைய கண்களுக்கு இந்த மாம்ச கண்களுக்கு சேவை சாதிக்கிறான்னு சாய்க்கிறேன் இல்லையா இப்போ பெருமாள் விஸ்வரூபம் காட்டினார் அர்ஜுனனுக்கு சாதாரண கண்ணால் வந்து அர்ஜுனனு அந்த விஸ்வரூபத்தை அர்ஜுனனாக சேவிக்க முடியாது அதனால சொன்னார் மெய்க்கன் கொடு திதிவேறு முண்டோ நல்லார்கள் காண்பரன்று நவீன்றான் நங்கள் நாயகனே என்று சுவாமி தேசியன் கீதார்த்த சங்கரத்தில் சாய்ச்சிருக்கார் மெய்க்கன் கொடு திதுவேறு திவ்ய சக்ஷுவை எம்பெருமான் அனுகிரகம் பண்ணி அந்த அர்ஜுனனுக்கு கொடுத்தார் இது பெருமாள் அவதாரம் கிருஷ்ணாவதார கதை அதுக்கு முன்னாடி யுத்தத்துக்கு முன்னாடி இந்த துரியோனுடைய தகப்பனால் திருதராஷ்டிரனுக்கு பெருமாள் சபை நடுவே வந்து அவனுடைய குருட்டான கண்களுக்கும் ஒளி கொடுத்து பெருமாள் தன்னை சேவிக்கும்படி ஆக்கினான் அது அவன் பண்ண பாக்கியம் இங்கே சுவாமி தேசிகன் சேவிப்படுது எவனொருவன் இந்த பாதுகையின் மேல் இருப்பதான அந்த கருப்பு நிறத்தை மைபோல் எடுத்து தன் கண்களை போட்டுக்கிறானோ அவனுக்கு சுயமேவ நிதி நித்தியமாக ஸ்ரீரங்கநிதியும் ஸ்ரீரங்கநாச்சியார் என்ற நிதியும் அவளுக்கு தானாகவே கண்களுக்கு புறப்பட்டு சேவை சாதிக்கும் அப்படின்னு என்ன ஒரு விதமான ஸ்லோகம் பாருங்க அந்த ஸ்லோகம் ஓ நித்தியம் நித்தியம் நம்ம இதை அப்படியே நினைச்சு நினைச்சு உருகணும் அப்படி சார்ந்திருக்கார் சுவாமி தேசிகன் அடுத்தது ஒரு ஸ்லோகம் ஒவ்வொரு ஸ்லோகமும் நமக்கு ஆர்வத்தை வந்து தூண்டின்னு போயின்னு இருக்கார் சுவாமி தேசிகன் அது அவரால் மட்டுமே முடியும் அடுத்த ஒரு ஸ்லோகத்தை சாய்க்கிற என்னன்னா இந்த மோட்சமாகிய வீட்டிற்கு ஒரு வாசப்படி உண்டு அந்த வாசப்படிக்கு கதவு இருக்கும் அந்த கதவை திறக்கணும்னா ஒரு திறவுகோல் ஆகிய சாவி தேவைப்படுறது நமக்கு அது எப்படின்னு சாய்க்கிற அடுத்த ஸ்லோகத்தை

இப்போ இந்த இந்திர கற்கள் இருக்கு பாதுகாப்பு இருக்கக்கூடிய நீல கற்களுடைய ஒளி இந்த காந்தி என்ன பண்ணால் அவர் கம்பி மாறி ஸ்டெம் போல இருக்கான் ரொம்ப ஸ்லாட்சியமாக இருக்கு அதை பார்த்தா சுவாமி தேசிகம் திருவள்ளத்துக்கு எப்படி தோன்றது அப்படின்னு சாய்க்கிறார் இந்த மோட்சமாகிய விஷயம் இருக்கக்கூடியதான இல்லத்துக்கு வாசபடி இருக்கும் வாசல்ல கதவு இருக்கும் அந்த கதவை திறப்பதற்கு ஒரு ஒடியாத இரும்பு திறவுகோல் போல இருக்குன்னு சாய்க்கிற மோக்ஷத்துடைய வாசற்படியினுடைய கதவிற்கு திறப்பதற்குண்டான சாவி கொத்து போலே இருக்கு நான் நினைக்கிறேன் அகும் ஸ்மராமி அப்படின்னு சுவாமி தேசகன் சாய்க்கிறேன் இதுல அபாங்குராம் அச்சுத ரக்ஷேன்னு ஸ்லோகம் இருக்கு அபங்குராம் அபங்குராம் அச்சுத ரக்ஷே மான்யாம் மகானியில் அரிசி ட்வதியாம் அப்படின்னு முதல் ரெண்டு வரி இப்போ இந்த காந்தியே மோட்ச கதவை தறக்கிறதுக்கு ஒரு ஹேத்து தெய்வநாய் ஏன்னா அச்சுத பாத ரட்ச அச்சுதன்ற பதத்துக்கு பக்தாளை என்றும் தன் திருவடியிலேருந்து நழுவ விடாதவன் தன் சேவையிலேருந்து தன் அழகிலேருந்து அவளை நழுவ விடாதவன் அர்த்தம் தான் ப்ராப்பரான அர்த்தம் ஆனால் பெருமாள் பற்றி பகவத் விஷயத்தை சொல்லும் போது போக்கியமாக சொல்லணும் நம்ம சபையில் அசுத பா அப்படின்னு எடுத்திருக்கேன் இந்த வஞ்சனசை பூதனையை மலியும் சாட்டை மல்லறையோர் மதக்கழிற் வானோரஞ்சும் கஞ்சனமன் கடிந்து அவனிபாரம் தீர்த்த காவலனே கோவலனான் இந்த கோவே அஞ்சனமும் காயாவும் அணையமே அடியவர்க்கு மெய்யனே அயந்தை வாழும் அஞ்சனவே அருள் பொழியும் வள்ளலே நின் வடிவழகு மறவாதார் பிரவாதாரே அப்படின்னு பிரவாதார்னு புனகா வாளுக்கு ஜென்மா கிடையாது சத்பதமான சிவகுண்டத்துக்கு போய் சேர்ந்துருவா அப்படின்னு அர்த்தம் இது அச்சுதன் விஷயமாக சுவாமி தேசிகன் நவமணி மால சாதித்த விஷயம் இங்கு அப்பங்குறாம் அச்சுத பாதரக்ஷேன்னு திருவரங்கன் விஷயமாகவும் இந்த பாதுகா சகசத்தை சுவாமி தேசிகன் எடுத்திருக்க அப்போது நழுவு விடாதவன்னா பெருமாள் கூட இந்த இட்ல அணுகிரகம் பண்ணலைன்னா இந்த மேலே இருப்பதான் நீனக்கற்களுடையதான அந்த ஒளி கற்றை வந்து இந்த ஜீவாத்மாவாகிய நமக்கு மோட்சத்தினுடைய வாசப்படிய கதவை தரந்துண்டு உள்ளே நம் பிற பிரவேசிக்கிறதுக்கு ஒரு திறவுகோலாக இருக்கு சாவி கொத்து போல இருக்கு குஞ்சிகாம் நகான்னு சாச்சிருக்கேன் அப்படின்னா அந்த இந்திரன கற்களுடைய காந்தியே நமக்கு மோஷம் கொடுத்துருவா தெரியுது நம்ம அர்த்தம் வரது இல்லையா எவனொருவன் எம்பெருமாளுடைய அழகை மர மர மறவாமல் இருக்கானோ அவனுக்கு மறுபிறவி கரையாது மறுபிறவி அறுத்து அழியா வானில் வைக்கிறான் பெருமாள் அப்படி இந்த மோட்ச சாம்ராஜ்யத்துக்கு போகிறதுக்கு இந்திரின கற்கள்ான் நமக்கு வந்து ஒரு திறவுகோளாயிருக்குன்னு சொல்லிட்டு இந்த ஸ்லோகத்தையும் சுவாமி தேசிகன் காட்டுறார் இது அச்சுதன் சொன்னதுனாலே தெய்வநாக விஷய பாசுரத்தையும் அடியன் இங்கே சேவிச்சு காட்டினார் அடியன் இந்த ஸ்லோகம் வந்து ரொம்ப ரசிக்க வேண்டிய ஸ்லோகம் இது யாரால பாருவோம் எப்படியெல்லாம் ஒரு உருவகப்படுத்தி சாய்க்கிற சுவாமி தேசிகன் அடுத்தது இன்னொரு ஸ்லோகம் ரொம்ப ரொம்ப விஷயமானது என்னன்னா இந்த பாதுகையானவள் மேகங்கள்லாம் மழை பெய்து கோடையை வறட்சியை போக்கி நல்ல பயிர்கள்லாம் விளையிறதுக்கு உண்டான ஒரு ஹேது பண்ணுறது பூமியை வந்து குளிர வைக்கிறார் மழை மழை மேகங்கள் மழை பெஞ்சு தீர்த்த சமுத்தி பண்ணுறா அதே போல இந்த இன்னும் இந்த லோகத்தை ரட்சிப்பதற்கு இந்த இந்திரநீல இரத்தனங்களிலே உண்டானதான காந்தியானது நம்ம போல சாமானிய பக்தாளுக்கு ஜனங்களுக்கு மோட்சமாகிற மழையை பெய்து இந்த சம்சாரமாகிற கோடை காலத்தை போக்கறா அப்படின்னு சாதிச்சிருக்கேன் எப்படி ஒரு விஷயம் பாருங்க இந்த பூமி வறண்டு கிடக்கு அது நான் சம்சாரம் மழை பெய்யறது அதுதான் மோட்சம் இந்த பாதுகாதேவி இந்த மோட்சமாகிய மழையை நமக்கு கொடுத்து இந்த சம்சாரம் அந்த காலராத்திரி இந்த கோடை வறண்டு கடக்கு கொஞ்சம் கூட ஈரம் இல்லை ஒரு கஷ்டமான ஜீவனம் பண்ணிட்டுருக்கோம் அதை போக்கி ஒரு சுகிருதம் கொடுக்கறதுக்கு இந்த ஜீவாத்மாவுக்கு மோட்சமாகிற மழை தேவைப்படுறது அந்த மழையை இந்த தேவி நமக்கு அழிக்கிறா அப்படின்ட்டு அடுத்த சில ஸ்லோகத்தை சுவாமி தேசிகன் ரொம்ப அற்புதமாக சாட்சி போகிறேன் அடுத்தது இன்னொரு ஸ்லோகம் என்னன்னா இந்த பாதுகையின் பேர்ல இந்திரின கற்கள்லாம் பதிச்சிருக்கு இருக்கு ஒளி வீசு ஆனா அது வந்து கருமை நிறத்திலே அந்த ஒளிகள் இருக்கு இல்லையா இந்த பாதுகாதவி பெருமாளை தாங்குறா ஏழை பண்றா தன் தன் முதுகில் வச்சு ஏழை பண்றா அப்படி இந்த தேவியை நாம் சேவிக்கும் போது இந்த பெருமாளை நாம் அடைய வேண்டும் என்று பிரயத்தனம் பண்ணுகிட அந்த ரிஷிகள்லாம் இருக்காளே அதாவது நாள்தோறும் சிந்தையனாய் குருஹூர் சடகோபன் மாதிரி பக்தியோகம் பண்ண ரிஷிகள்லாம் இருக்காளே அவ தியானம் பண்ணி பெருமாளை மனசுல பார்க்கணும்னு ஆசைப்படுறா அவ கண்ணிற்கு கருப்பு விழி போல இருக்கால் இந்த பாதகியினுடையதான அந்த கருப்பு நிறமானது இருக்குன்னு சாய்கிறேன் ஏன்னா தியானம் பண்ணாத பெருமான் மனசுக்கு வரமாட்டார் நம்ம தியானமாகிற கண்ணிற்கு கண்ணில் உள்ள முக்கியமான விஷயம் கருப்பு பாப்பா இல்லையா அப்போ அந்த கருப்பு பாப்பா இல்லைன்னா அது குருட்டு கண்ணாகிடுறது நமக்கு இது வந்து அறிவுப்பூர்வமாக சயின்ஸ் பூர்வமாக சொல்கிறா அந்த தியானமாகிற கண்ணிற்கு விழி போலே இந்த கருமை போலே இவடி இருக்கா ஏன்னா அப்போது தியானம் என்று முக்கியமாக தெரியுது பெருமாள் ரிஷிகள் போலே பக்யோகம் பண்ணினா மனசில் வந்து தியானம் பண்ணி நம்ம ஆத்ம தரிசனத்தை முதல்ல பண்ணி அந்த ஆத்ம தரிசனையும் புனகா தியானம் பண்ணி அதுலேருந்து அந்தர்யாமியை பார்க்கணும் அது இப்போ இந்த யுகத்தில் வந்து நடக்காத காரியம் அப்படி தியானம் பண்ணுறவா யாராவது இருந்தால் அவளுக்கு தியானமாகிற கண்ணுக்கு கருப்பு விழி போலே கருப்பு பாப்பா போலே இந்த கருப்பு நிறமானது இருக்குது அப்படின்னு சொல்கிறார் தியானம் பண்ணாத பெருமாளை பார்க்க முடியாது கருப்பு விழி இல்லாத கண்ணால் எந்த வஸ்துவையும் நம்மளால் க கண்ணால் பார்த்து கடாட்சிக்க முடியாது அந்த தான் இந்த ஸ்லோகத்தை சுவாமி தேசிய வந்து சாய்கிறார் ஏன்னா நம்ம ஆச்சார இலத்தில் போனால் மனதார பக்தி பண்ணணும் மேலோட்டமாக திருநாமத்தை சொல்லி வெளில வந்து அவள் விசிட்டு வர்றது பிரயோஜனம் இல்லை அப்படி மனதார பக்தி ஆழ்ந்த பக்தி இருந்தால் தான் பெருமாளை அறிய முடியும் பார்க்க முடியும் அடைய முடியும் என்பதுதான் ஆழ்வார் அதனுடைய பாசுரங்களுடைய தாத்பரியாத்தம் கொடுத்துருக்க அர்த்தம் அதே மாதிரி இன்னும் சில ஸ்லோகங்கள் சுவாமி காட்டுற இல்லைன்னா இந்த பாதிகேல் மேலே இழைச்சிருக்க இந்திரன கற்களை பார்த்தா எப்படி இருக்குன்னா மகாலட்சுமியினுடைய ஒரு பார்வை போல இருக்கு லக்ஷ்மி வந்து பார்க்கறா சுவாமி லக்ஷ்மி கடாட்ச ருச்சிரைகி ஹரிநீல ரத்னகி லாவண் நெசந்து பிரகதயிரிவ ரங்கதாம் நகா அப்படின்னு புருஷதிரிவ ரங்கதாம் நகான்னு சாச்சிருக்க தப்ப வாசிச்சுட்டேன் ஸ்லோகத்தை அப்போ இந்த மகாலட்சுமி பார்ப்பது போல இருக்கே நமக்கு அப்படின்னா நம் பேர்ல ஸ்ரீ கடாட்சம் விடறது இல்லையா இந்த தேவியானவளை லக்ஷ்மி ஆக்கிட்டாக்க அவள் நம்மளை பார்க்கும்போது நம்ம பேர்ல வந்து அம்மா எஸ்யாம் எஸ்யாம் சிறுவிக்கிறதே தேகவிஷ்டு ததியா தஸ்யாம் தஸ்யாம் அகம் அகிவான் சம்பதே சொல்றாரு இல்லையா ஸ்ரீஸ்ல சொல்கிறார் இல்லையா அப்படி வந்து இந்த பெருமாளாகிய சமுத்திரம் அதெல்லாம் சொன்னார் முன் ஸ்லோகத்தில் அங்கே அந்த திவலை போல இருக்கு மகாலட்சுமியினுடைய பார்வை போலவும் இது இருக்குன்னா அந்த திவ்ய தம்பதியுடைய கட்டாட்சமானது நம்ம பேரில் விழது காந்தியும் சமுத்தகாசி காஞ்சன அதிகேற்பம்னு சாய்கிறார் அற்புதமான ஸ்லோகம் இது நமக்கு இந்த இந்த ஜீவனுடைய முக்கிய விஷயம் என்ன பெருமாள் கடாட்சம் வேணும் பெருமாள் மட்டுமில்லை பிராட்டியும் சேர்ந்துருக்கணும் இந்த சமுத்திரக்கரையாக பெருமாள் அதுலேருந்து அவதாரம் பண்ணதான் பிராட்டி ரெண்டு பேருடைய கட்டாட்சமும் நம்மளை போல சாமானிய ஜீவாத்மாமையிலே கிடைக்கிறது அப்படின்ட்டு சுவாமி தேசிகன் வந்து ரொம்ப அற்புதமாக வந்து சாதிக்கிறார் மேற்கொண்டு சில ஸ்லோகங்கள் இருக்குது அதை நாளை உபன்யாசத்தையே அனுபவிப்போம் कवितार्किकसिंहाय जा कल्याणगुणशालिने श्रीमते वेङ्कटेशाय वेदान्तगुरवे नमः